ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் நம்ம எதிர்பார்த்ததோட மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள அப்படின்னா இந்த உலகங்களை தனிமைப்படுத்திடும். ஸ்டே ஹோம், ஸ்டே அலோன், ஸ்டே ஹாப்பி வித் ஆல்க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆல்க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒருவேளை எங்க சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா, எங்க சேனல் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணது. அது மட்டும் இல்லாம ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாங்கள் எங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து உங்கள் முதலீட்டு அறிவை வளர்த்துக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்த்தி ட்ரக்ஸ் கம்பெனியோட இன்டர்ன்ஷிப் வேல்யூ மற்றும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த இயற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 2020. இந்த ஸ்டாக்கு கடந்த 3 மாதத்தில் 800% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிஃப்டியில் மொத்தமாக 2000 கம்பெனிஸ் இருக்குது. அதில் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறங்கிற டவுட் இருக்கும். ஸோ நாங்கள் அவங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸாக நாங்கள் லார்ஜ் கேப் தனியாக, மிட் கேப் தனியாக, ஸ்மால் கேப் தனியாக பிரிச்சிருக்கோம். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே லாப அடைகிற கம்பெனியாக தான் இருக்கும். கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற கம்பெனிஸாக தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அவங்களுடைய பி ரேஷியோ 20க்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பங்குகள் வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க பங்குகளாக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புக் வேல்யூ 0க்கு மேலே தான் இருக்கும். அதாவது இவங்களுடைய சொத்து வந்து கடனோட அதிகமாக இருக்கிற கம்பெனிஸாக நாங்கள் ஸ்டார்ட் அவுட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒருவேளை இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா, எங்களை டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எங்களை ப்ரைவேட் சேரில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃபர். இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வர 15 மெம்பர்ஸ்க்கு 50% ஆஃபர். ஸோ இது வந்து ஒரு அரிய வகையான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஆர்த்தி ட்ரக்ஸோட ஓவரால் கூகுள் கிராஃப். இப்போ கரண்ட்ல ஒரு ஷேர் 3012 ரூபாய்க்கு வர்த்தகம் ஆயிட்டு. இது என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர். இப்போ இதை டீட்டெயிலாக ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். June 2020 படி இந்த பங்கோட உண்மையான மதிப்பு, அதாவது இன்டர்ன்ஷிப் வேலையோட பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 1356 ரூபா. ஆனா இப்ப வர்த்தகம் ஆயிட்டு இருக்க வேலை பாத்தீங்கன்னா 3012 ரூபா. உங்களுக்கு எளிமையா புரியணும் அப்படின்னா 1350 ரூபா பொருள் 3000 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இப்ப இதுல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க மார்ச்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதை ஹோல்டு பண்ணுங்க. பட் இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கறத இதோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணி நம்ம முடிவு பண்ணலாம். இந்த பங்கோட 58 வாரம் இறக்கணும்னு பாத்தீங்கன்னா 412 ரூபா. ஒரு கம்பெனியை நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி நம்ம செக் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஃபண்டமெண்டல்ஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ பிளஸ் 10 பாயிண்ட்ஸ். இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேல கையக்கான டஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடிஷனலா டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே நல்லது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதாவது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல பிக் பண்றதுதான் புத்திசாலிக்கும். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் ஆர்த்திடெக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூ 1356, ஷேர் பிரைஸ் 3012. இன்டென்சிக் வேல்யூட ஷேர் பிரைஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த பங்கு முதலீட்டுக்கான வாய்ப்பு. பட் இதுல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டென்சிக் வேல்யூட ஷேர் பிரைஸ் பல மடங்கு அதிகமா இருக்கு. ஸோ அதை நாங்கள் எக்ஸ்மார்க் கொடுத்துப்போம். இது வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு, 7-9% இயர்லி க்ரோத் அடையும் அப்படிங்கிற அசம்ஷன் வச்சுதான் நாங்கள் இந்த இன்டென்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நானும் இன்டென்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான நாங்கள் கால்குலேஷன் பண்றதுக்கான வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அதை நீங்க மேனர் கையை கான்டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்களே இனிமேல் தனியா இன்டர்ன்ஷிப் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் டீடெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சேல்ஸ் கடந்த 5 வருஷமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, நல்ல விஷயம். இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 86.69. ஸோ இந்த கம்பெனி லாபத்துக்கு தான் இங்கிட்டு இருக்கு, நல்ல விஷயம். ஸ்டாண்டர்ட் ஆன் கன்சாலிடேட்டட், நம்ம கன்சாலிடேட் பார்த்தா வேல்யூஸ் பண்ணிருக்கோம். பிஇ ரேஷியோ பிரைஸ் டு எர்னிங் ரேஷியோ 35. ஸோ இந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ நாங்கள் எக்ஸ்மார்க் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் கேப் சந்தை மதிப்பு 6800 கோடி. நம்ம கைட்டுக்கு எப்படி இது வந்து ஒரு மிட் கேப் கேட்டகரியில் வருது. டெப்ட் கடன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 338 கோடி கடன் இருக்கு. நம்ம கைட்டுக்கு எப்படி இது செகண்ட் கேட்டகரியில் வருது, தப்பு இல்லை. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.52, 1க்கு கம்மியாக தான் இருக்கு, நல்ல விஷயம். ரிசர்வ்ஸ் கஷ்டகாலத்துக்கு தேவையான பண வளர்ச்சிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 629 கோடி வச்சுருக்காங்க, நல்ல விஷயம். புக் வேல்யூ இவங்க கிட்ட இருக்க சொத்தை விற்று கடன் அடைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு 280 ரூபா தர அளவுக்கு இவங்க கிட்ட சொத்து இருக்கு. இது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் ஷேர் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ நாங்கள் நியூட்ரல் சிம்பிள் கொடுத்துருக்கோம். நெட் கரண்ட் அசெட்ஸ் குறுகிய காலத்தில் பணம் மாதிரி சொத்தை எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 321 கோடி வச்சுருக்காங்க, நல்ல விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம்.
இந்த கம்பெனியோட கரண்ட் ஃபண்டமெண்டல் ஓவரால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12.95. அதாவது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்படின்னே சொல்லலாம். மார்ச் மாசத்துல ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் கம்பெனியாக தான் இருந்திருக்கு. பட் இப்போ இந்த 3 மாசத்துல நிறைய ஏற்றம் வந்துட்டு இப்போ கரண்ட்ல இது வந்து ஒரு ஓவர்வெல்ம் ஷேராக இருக்கு. அதாவது 1350 ரூபா பொருள் 3010 ரூபாய்க்கு விற்றா அது ஓவர்வெல்ம் தானே. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவு இருக்கு. இப்போ வாங்கலாமா வேண்டாமாங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கரண்ட்ல ஃபார்மா செக்டர் வந்து இதுதான் டாப் பெர்ஃபார்மிங் செக்டராக இருக்கு. ஸோ வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யார் வேணா இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு பொருள்கள் இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் கம்பெனிக்கு என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சா இன்னும் முதலீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். செக்டர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு, தப்பு இல்லை. இப்போ நாங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கோட ட்ரெண்டும் செக்டரோட ட்ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கு, அதனால மட்டும்தான் நாங்கள் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தான் இருக்கு, எந்த வித தப்பும் இல்லை. இதுக்கு மேலேயும் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்க தான் வாய்ப்பு அதிகம். அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகமாக தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணாமல் வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். எப்போ அது ட்ரெண்டு ஃபுல்லாக மாறுதோ அப்போ நீங்கள் வெளியே வந்தால் பரவாயில்ல. இப்போ கரண்டில் அவசரப்பட்டு வெளியே வந்துட வேண்டாம் அப்படிங்கிறது எங்கள் சஜஷன். முடிவு நீங்கள் தான் இருக்கும். நெகட்டிவ் என்னதான் பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவும் இருக்கும், அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ கரண்ட்டாக அந்த ஷேர் வந்து ஒரு ஓவர் வேல்யூடு ஷேர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா 800% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு முதலீடு பண்ணுங்கள். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க மட்டும் இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை என்னால் அப்படி முடியாது, நான் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அதாவது அதோட பிஇ ரேஷியோ 32 அபவாக இருக்குது. ஸோ இது வந்து ஹை ஓவர் வேல்யூட். ஸோ எப்போ வேணால் பேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கம்பெனியோட அதாவது இண்டெக்ஸ் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் வேண்டாமாங்கிற முடிவு இருக்கு. இந்தியன் எக்கானமி நியூஸ் இல்லை எலெக்ஷன், யூஎஸ் எலெக்ஷன், இந்தியன் எலெக்ஷன், ஆர்பிஐ பாலிசிஸ், இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டைரெக்டாக நிஃப்டி அஃபர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நியூ இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியிருந்து வேடிக்கை பார்த்து கற்றுக்கோங்க. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்போ வெளியே வரலாம் அப்படிங்கிற முடிவு எடுங்க. ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா 1-2 நல்லா யோசிச்சு முடிக்கணும். அவர் ஒப்பீனியன் ஃபார் திஸ் வீக், இப்போ கரண்ட்ல ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரேடர்ஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சேஃப்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனா விளையிறது நல்லது. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு நல்ல பண்ணிட்டு பொதுவாக ஒவ்வொரு கம்பெனியும் அன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கான டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியில் இப்போ 2000 கம்பெனிஸ் இருக்குது. 2000 கம்பெனிஸாக அந்த டைமில் அனலைஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாது. ஸோ நாங்கள் அதுக்காக ஒரு செக்டர் எடுத்து அதில் டாப் 5 கம்பெனிஸாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 50 ஐடி கம்பெனிஸில் டாப் 5 கம்பெனிஸ், நிஃப்டி டாப் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் டாப் 5 கம்பெனிஸில் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். நிஃப்டி ஃபார்மால 5 கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். நிஃப்டி 50 பேங்கிங் செக்டரில் டாப் 6 கம்பெனிஸை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் வீடியோ போய் பாருங்கள். கன்ஃபார்மாக அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை மற்றவங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல பேர் பயன்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். டூ யுவர் ஓன் ரிசர்ச் ஆர் ஆஸ்க் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ். நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கண்மூடித்தனமாக எந்த பங்குலையும் முதலீடு பண்ண வேண்டாம். 1-2 முறை ஆராய்ச்சி பண்ணி முதலீடு பண்ணுறது நல்லது. கற்றுக்கொள்ள மட்டும் தயாராக இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்கள் காலடியில் தான். காரணமேல ஒரு பங்கு ஏறாது, காரணமேல ஒரு பங்கு இறங்காது, நல்லா தெரிஞ்சுக்கும். எங்களை ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமா போய் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வருகைக்காக நான் காத்துட்ருக்கோம். எங்கள் வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் ஒப்பீனியன். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நாங்கள் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆல்க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொதுமக்களோட முதலீட்டு அறியாமையை போக்குறது தான் எங்கள் நோக்கம். Thanks for watching. Have a nice day. Jai Hind. Previous videos kaana link naanga playlist la kuduthirukom adha paathu unga mudhiri theriya valathikalam. Bye bye. Take care. Adutha video la idhe maari oru interesting ana content oda sandhikalam. Nandri. Vanakkam.